இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக பாசிப்பருப்பு போண்டா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு போண்டா ஆந்திராவில் கோதாவரி ஏரியாவில் பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கிடைக்கும். இதை பெசர புணுகுலுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 200 கிராம், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இஞ்சி 2 இன்ச், பச்சை மிளகாய் நறுக்கியது 4, கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் நறுக்கியது 4 ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு. முதல்ல பாசிப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரம் தனியாக ஊற வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் ஊறின 200 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு 2 இன்ச்சு இஞ்சியை நறுக்கி சேர்த்துட்டு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை மையாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்க்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா போட வராது, எண்ணெய் நிறைய குடிச்சிடும். இந்த அளவுக்கு மையாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு 2 ஸ்பூனை சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் 4 ஸ்பூனையும் சேர்த்துட்டு, 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் தண்ணி தொட்டுட்டு போண்டாவாக போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. சூடான இந்த பாசிப்பருப்பு போண்டாவை இஞ்சி சட்னியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் பச்சை மிளகாய் 8, புளி சின்ன எலுமிச்சம்பழ அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, வெல்லம் தேவையான அளவு, இஞ்சி 25 கிராம். முதல்ல இஞ்சியை நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 8 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இதிலேயே சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, கல்லுப்பு, தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் இஞ்சியோட காரம் குறையிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 1 சிகப்பு மிளகாய் தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. ஆந்திரா ஸ்பெஷல் பாசிப்பருப்பு போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.